அனைவருக்கும் மாலை வணக்கம். ஒலிம்பியா டிஎன்பிசி அகாடமி வழங்கும் இன்றைய நடப்பு நிகழ்வுகளை நாம் பார்க்க இருக்கிறது 29/7/2018 அன்று நடந்த நிகழ்வுகளின் தொகுப்புகள். இன்று முதல் நடப்பு நிகழ்வுகள் ஆடியோ வடிவில் தரப்படுகிறது. இதை கேட்டு பயனடையுங்கள். சென்னை தரமணியில் உள்ள எம்எஸ் சுவாமிநாதன் ஆராய்ச்சி அறக்கட்டளை சார்பில் ஊட்டச்சத்துக்கான விவசாய முறைகள் குறித்த தேசிய கருத்தரங்கம் நடைபெற்றது. இந்த கருத்தரங்கை தொடங்கி வைத்தவர் குடியரசு துணைத் தலைவர். சென்னை தரமணியில் உள்ள எம்எஸ் சுவாமிநாதன் ஆராய்ச்சி அறக்கட்டளை சார்பில் ஊட்டச்சத்துக்கான விவசாய முறைகள் குறித்த தேசிய கருத்தரங்கம் நடைபெற்றது. இதை குடியரசு துணைத் தலைவர் எம் வெங்கையா நாயுடு தொடங்கி வைத்தார். உத்தரப்பிரதேசத்தில் ரூபாய் 60,000 கோடி மதிப்பிலான 81 முதலீட்டு திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ரூபாய் 60,000 கோடி மதிப்பிலான 81 முதலீட்டு திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். நாகாலாந்து மாநிலம் கோகிமா தலைநகரத்தில் உள்ள கல்லூரியில் வாட்டர் ஏடிஎம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. 1 லிட்டருக்கு 1 ரூபாய் என்ற விதத்தில் சர்விசார்ஜ் செய்யப்படுகிறது. நாகாலாந்து மாநிலம் கோகிமா தலைநகரத்தில் உள்ள கல்லூரியில் வாட்டர் ஏடிஎம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. சர்வதேச ரேங்கிங் மல்யுத்த போட்டி நடைபெற்ற இடம் துருக்கியின் இஸ்தான்புல் நகர். இதில் ஆடவர் 70 kg பிரிவில் இந்திய வீரர் பஜ்ரங் புனியா தங்கம் வென்றார். இதேபோல் மகளிர் 55 kg பிரிவில் இந்திய வீராங்கனை பிங்கி தங்கம் வென்றார். சர்வதேச ரேங்கிங் மல்யுத்த போட்டி நடைபெறும் இடம் துருக்கியின் இஸ்தான்புல் நகரில் நடைபெறுகிறது. இதில் ஆடவர் 70 kg பிரிவில் இந்திய வீரர் பஜ்ரங் புனியா தங்கம் வென்றார். இதேபோல் மகளிர் 55 kg பிரிவில் இந்திய வீராங்கனை பிங்கி தங்கம் வென்றார். ரஷ்ய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்திய வீரர் சௌரவ் வர்மா சாம்பியன் பட்டம் வென்றார். ரஷ்ய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்திய வீரர் சௌரவ் வர்மா சாம்பியன் பட்டம் வென்றார். உலக ஜூனியர் ஸ்குவாஷ் அணி பிரிவு போட்டியில் எகிப்து முதலிடம். உலக ஜூனியர் ஸ்குவாஷ் அணி பிரிவு போட்டியில் எகிப்து முதலிடம். உலக ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டி சென்னையில் நடைபெற்றது. 5வது முறையாக சாம்பியன் பட்டத்தை வென்றது எகிப்து அணி. அமெரிக்க நீச்சல் போட்டியில் 100 மீட்டர் பேக் ஸ்ட்ரோக் பிரிவில் 58 வினாடிகளில் கடந்து தங்கப்பதக்கம் வென்றார் அமெரிக்க வீராங்கனை கத்லீன் பாக்கர். அமெரிக்க நீச்சல் போட்டியில் 100 மீட்டர் பேக் ஸ்ட்ரோக் பிரிவில் 58 வினாடிகளில் கடந்து தங்கப்பதக்கம் வென்றார் அமெரிக்க வீராங்கனை கத்லீன் பாக்கர். மாஸ்கோ ஓபன் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் பட்டத்தை 17 வயதில் வென்றார் யாருன்னு பார்த்தீங்கன்னா செர்பியாவின் டேனிலோவிச். மாஸ்கோ ஓபன் டென்னிஸ் சாம்பியன் பட்டத்தை 17 வயதில் வென்றார் யாருன்னு பார்த்தீங்கன்னா செர்பியாவின் டேனிலோவிச். 2000க்கு பிறகு பிறந்த வீராங்கனை இவராவார். ஹங்கேரி கிராண்ட் பிரிக்ஸ் 12வது சுற்றில் முதலிடம் பிடித்தார் லெவிஸ் ஹாமில்டன் மெர்சிடஸ் அணி. இந்த ஃபார்முலா 1 பந்தயம் 21 சுற்றுகளாக நடைபெறுகிறது. தற்போது ஹங்கேரியில் நடைபெற்ற கிராண்ட் பிரிக்ஸ் 12வது சுற்றில் முதலிடம் பிடித்தார் லெவிஸ் ஹாமில்டன். மாநில கூடைப்பந்து போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி சென்னை லயோலா கல்லூரி அணி. மாநில கூடைப்பந்து போட்டி நடைபெற்ற இடம் தேனியில் நடைபெற்றது. இந்த போட்டியில் சென்னை லயோலா கல்லூரி அணி சாம்பியன் பட்டத்தை வென்றது. ஜாங்டெரி புயல் எந்த நாட்டை தாக்கியது? ஜப்பான் நாட்டை தாக்கியது. ஜாங்டெரி புயல் எந்த நாட்டை தாக்கியது? ஜப்பான் நாட்டை தாக்கியது. இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ஆடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.